இந்தியாவில் இருக்கும் 60 மேற்பட்ட வெளிநாடுகளின் தூதர்கள் ஹைதராபாத்தில் உள்ள கொரோனா தடுப்பு மருந்து மையங்களை பார்வையிட்டு வருகின்றனர். ஹைதராபாத்தில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள ஆராய்ச்சி நிறுவனங்களான பாரத் பயோடெக் மற்றும் பயாலஜிக்கல் இ ஆகிய நிறுவனங்களை வெளிநாட்டு தூதர்கள் பார்வையிட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்தது. அதன் பேரில் தூதர்கள் தில்லியிலிருந்து ஹைதராபாத் வந்தடைந்தனர். பாரத் பயோடெக் நிறுவனம் தனது கோவாக்சின் தடுப்பூசியின் இறுதிக்கட்ட மருத்துவ பரிசோதனைகளை நாடு முழுவதும் 25 நகரங்களில் மேற்கொண்டு வருகிறது. இதேபோல் பயாலஜிக்கல் இ நிறுவனம் அமெரிக்காவின் ஓஹியோ பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த கொரோனா தடுப்பூசியை 2 கட்டமாக மனிதர்களுக்கு செலுத்தி பரிசோதனை நடத்தி வருகிறது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் தடுப்பூசிகளை வெளியிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த இரு நிறுவனங்களின் தடுப்பூசி உற்பத்தியின் முன்னேற்றத்தை வெளிநாட்டு தூதர்கள் தொடர்ந்து கவனிப்பார்கள் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசி ஆராய்ச்சி பணியில் இந்தியாவின் முன்னேற்றத்தை பல்வேறு நாடுகளும் ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது.